போய் சொல்லு என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக போய் சொல்லு கோ அண்டில் நீ போய் சொல்லு என்கிற ஒரு வார்த்தை நாம் போய் சொல்ல வேண்டியவர்கள் போய் சொல்ல வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் பல காரியங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த நாளில் கத்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஒன்று கூட அவருக்கென்று போய் சொல்லுவதற்காய் ஆயத்தம் பண்ணுவாராக இதில் நாம் இயேசுவை யாருக்கு சொல்ல வேண்டும் போய் சொல்ல வேண்டியது என்ன விஷயம் இயேசுவை சொல்ல வேண்டும் இயேசுவை சொல்ல வேண்டியது யாருக்கு சொல்ல வேண்டும் இயேசுவை சொல்ல வேண்டிய ஒரு மூன்று கூட்டத்தாரை குறித்து நாம் தியானித்து நாமும் சொல்லுவதற்கு ஆயத்தப்படுவோம் ஹலலூயா முதலாவதாக நாம் எடுத்து வாசிப்போம் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய வசனம் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் இது ஒரு அருமையான ஒரு பெரிய விடுதலையின் சம்பவமாக இருக்கிறது கதரையினருடைய நாட்டிற்கு இயேசு போகிறார் அவர் படவிலிருந்து இறங்கி அந்த நாட்டிற்குள் போகும் போதே ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறான் அந்த அசுத்த ஆவி பிடித்த மனுஷனை பார்த்தால் அவன் வஸ்திரம் தரிக்காமல் இருந்தான் கல்லறையிலே வாசம் இருந்தான் கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி இருந்தான் இப்படி அவனுக்குள்ளாக தன் சுயமாய் அவன் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு அசுத்த ஆவியின் ஆட்கொள்ளுதலால் அவன் நிறையப்பட்டிருந்தான் அப்படிப்பட்ட ஒருவன் இயேசுவை பார்த்தவுடன் இயேசுவை நோக்கி வேகமாக ஓடி வருகிறான் ஓடி வந்தவன் அவன் சொல்லுகிறான் அவனுக்கு அவனுக்கு வந்து விலங்கு போட்டிருக்கிறாங்க சங்கிலி போட்டிருக்காங்க என்ன பண்ணியும் அவனை கட்டி வைக்க முடியவில்லை அவனை கட்டினாலும் அதை சங்கிலி விலங்குகளை முறித்து போட்டு போட்டுவிட்டு விடுவான் அப்படிப்பட்ட பயங்கரமான பிசாசினுடைய ஒரு பலன் அவனை ஆட்கொண்டு கொண்டு இருந்தது இப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவை பார்த்த உடனே அவருக்கு எதிராக ஓடி வருகிறான் ஓடி வந்து அவன் சொல்லுகிறான் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சொல்லி ஓடி வருகிறான் அவன் ஏன் இப்படி இயேசுவை பார்த்த உடனே சொல்லி ஓடி வந்தானா நாம் அந்த சம்பவத்திலே படிக்கிறோம் இயேசு அந்த அசுத்த ஆவிக்கு ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டாராம் இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று இயேசு சொல்லி இருந்தார் அப்படி சொன்னதுனால இந்த மனுஷன் என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ள நான் வாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சுகமா இருக்குது யாருக்கு இந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷன் மனுஷனை ஆட்கொண்டிருக்கிறதே இருக்கிறதே கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அவன் அவனை யாருமே வீட்டில் வைக்க முடியாது கல்லறை தோட்டத்தில் கூட யாரும் போக முடியாது அந்த அளவுக்கு இருந்திருப்பான் விலங்கு போட்டாலும் விலங்கை முறித்து விடுவான் வஸ்திரம் தரிக்க மாட்டான் இப்படி இவனை செய்து கொண்டு இருப்பது எனக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது அதனால என்னை வேதனைப்படுத்தாதிடும் என்று இந்த இந்த பிசாசுகள் கேட்கிறது ஆண்டவர் கேசு கேட்கிறார் நீங்கள் நீ யாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார் அவன் சொல்றான் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நாங்கள் அநேகராயிருக்கிறபடியினால் என் பேர் லேஹியோன் லேஹியோன் என்று சொன்னால் அன்று ரோம பட்டாளத்தில் மூவாயிரம் ஆறாயிரம் என்று குரூப் குரூப்பாக பேட்ச் பேட்சா பட்டாளத்திலே போர் வீரர்கள் இருப்பார்களாம் அதனால அந்த ஒரு பட்டாளத்தை சொல்லும்போது லேகியோன் லெஜியன் என்று சொல்லுவார்கள் அந்த பெயர் தான் நாங்கள் நிறைய பேராக இருக்கிற எண்ணி சொல்ல முடியாது என்னுடைய பெயர் லேஹியோன் என்று அவன் சொல்லுகிறான் உடனே ஆண்டவர் அந்த பிசாசு விரட்டுறதுக்கு கட்டளை ஏற்கனவே கொடுத்துட்டாரு இந்த பிசாசு கேக்குது எங்களை விரட்டுறது அந்த பன்றி கூட்டத்துக்குள் விரட்டிவிடும் உடனே இயேசு அதுக்கு உத்தரவு கொடுக்கிறார் உத்தரவு கொடுத்த உடனே இந்த பிசாசுகள் எல்லாம் எங்க போயிடுச்சு பன்றி கூட்டத்தில் போயிருச்சு ஏறக்குறைய ரெண்டாயிரம் பன்றிகள் அங்கே மேய்ந்து கொண்டு இருந்தது சிலர் மேய்த்து கொண்டிருந்தார்கள் இந்த பன்றிகள் எல்லாம் மேட்டில் இருந்து ஓடி போய் கடலுக்குள் பாய்ந்து விழுந்து எல்லா பன்றிகளும் செத்து போயிருச்சு இதை பார்த்து கொண்டு நின்றவர்கள் அதனுடைய உரிமையாளர்களா இருக்கலாம் மேய்ப்பவர்களா இருக்கலாம் அங்கு சில ஜனங்கள் நின்றார்கள் இவர்கள் பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் தங்களுடைய பிழைப்பை அற்று போயிட்டே உடனே இயேசுவை கண்டு இந்த சம்பவத்தை குறித்து பயந்தார்கள் இதில் விசேஷமா என்ன அப்படின்னா இந்த பன்றி கூட்டத்துக்குள் பிசாசு போன உடனே இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்துருச்சு அவன் வஸ்திரம் தரித்தவனா இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான் புத்தி தெளிந்திருந்தான் இவைகளை பார்க்கும் போது இந்த ஜனங்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள் ஆண்டவர் இயேசுகிட்ட சொன்னாங்க சொன்னாங்க எங்கள் இருந்து நீங்க தயவு செய்து வெளியே போயிருங்க அப்ப இப்படி இப்படி ஒவ்வொரு காரியங்கள் நடந்ததுன்னா ரொம்ப நஷ்டம் வந்துடும் நினைச்சுட்டாங்க போல இருக்கு வெளியே போய்விடும் கேட்டாங்க இந்த சுகமாக்கப்பட்ட மனுஷன் இந்த அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் ஏசுவின் இடத்துல கேட்கிறான் பதினெட்டாவது வசனத்துல படிக்கிறோம் அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான் இவன் கேக்குறான் இயேசுவே நான் உங்க கூட இருக்கிறேன் தயவுசெய்து நான் உங்க கூட வந்துடுறேன் அவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை ஒருவேளை இவன் இனி விடுதலை ஆகிவிட்டான் கிராமத்துக்குள் போனாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களோ அவன் வீட்டாரே ஏற்றுக்கொள்ளுவார்களோ என்ன நினைத்தானோ தெரியவில்லை இன்னொன்று ரெண்டாயிரம் பன்றிகள் என்ன ஆயிடுச்சு இவனுக்குள்ளே இருந்து அசுத்தாவி போய் கடலில் போனதுனால பெரிய நஷ்டம் வந்துருச்சு என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை ஆனால் அவன் எசுவோடு நான் வருகிறேன் என்று கேட்கிறான் நான் உம்மோட இருக்கிறேன் ஆண்டவரேன்னு கேட்கிறான் அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை அவர் சொல்றாரு நீ உன் உன் வீட்டிற்கு போய் உனக்கு இறங்கி எல்லாம் அவர்களுக்கு சொல்லு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட முதலாவது சொல்லுகிற காரியம் இந்த விஷயம்தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் பாவத்தின் பிடிகள் என்று பலவித பிடிகளுக்குள்ளாக சிக்கி இருந்தோம் இந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷனை போல சில நேரத்தில் பிசாசின் ஆட்கொள்ளுதலுக்கும் சில சிக்கி இருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் இப்படி எந்த விதமாக இருந்தாலும் ஒரு பெரிய விடுதலையை இயேசு தந்திருக்கிறார் சிலரை பார்க்கும்போது பிசாசு ஒன்னும் பிடித்திருக்காது ஆனா பிசாசுனுடைய தூண்டுதல் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால சின்ன ஒரு காரியத்துக்கும் தலையில் அடிக்கிறது நெஞ்சில் அடிக்கிறது பல்ல கடிக்கிறது என்ன உண்டு இப்படி சில சில வேலைகளை செய்கிறது உண்டு இந்த பிசாசு இருந்தவன் என்ன பண்ணானா கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் தன்னை தன்னைத்தான் காயப்படுத்துகிறது என்ன எதனுடைய தொடுதல் பிசாசின் தொடுதல் நிச்சயமா ஆண்டவர் இயேசு ஒரு இருக்கும் இருக்கும்போது இல்ல இயேசுவுக்கு நாம் முழுமையாக இடம் கொடுத்திருக்கும் போது நாம என்ன செய்ய மாட்டோம் அப்படி ஒரு ஆத்திரத்திலையும் நெஞ்சில் அடிக்கவோ வேற தலையில் அடிக்கவோ தலையை கொண்டு முட்டவோ நம்ம நிச்சயமா செய்ய மாட்டோம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலாக இயேசு உயர்ந்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும்போது நான் சொல்லுகிறது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு நமக்குள்ள இருக்கிறார் இயேசு நம்மோடு இருக்கிறார் நாம் இயேசுவின் வழியில் நடக்கிறோம் ஆனால் சம்பந்தப்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது சில காரியங்களுக்குள்ளாக நாம் வைக்கப்படும் போது இல்லை சில பாதையை கடந்து செல்லும் போது நம்மால் தாங்க முடியாத நம்மால் தாங்க முடியாத அந்த சூழ்நிலையில் நம்மோடு கூட இவற்றையெல்லாம் தாங்கத்தக்க ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நினைவு அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக வருவதில்லை நிச்சயமா இயேசு இந்த விஷயத்தில் என்னை நடத்துவார் எனக்கு போதுமானவர் இப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாலும் நான் என்னை மாய்த்து கொள்ளக்கூடாது இல்லை என்னை காயப்படுத்தக்கூடாது நான் அவருடையவள் அவர் ஏன் கூட தான் இருக்கிறார் இந்த சூழ்நிலையையும் சரி பண்ண சீர்படுத்த இயேசுவால் முடியும் என்ற ஒரு சிந்தனை நமக்குள் அந்த நேரம் வருமானால் நிச்சயமாக இந்த மாதிரிப்பட்ட காயப்படுத்துதலின் அனுபவத்துக்கு நாம் தப்பி கொள்ளுவோம் வேறு யாரோ அடிக்கிறது அது வேற தன்னை தான் காயப்படுத்துகிற அந்த அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது நாம் தேவ பிள்ளைகள் தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள் தான் ஆனால் அந்த சமய சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட காரியத்துக்காக நாம் தேவ வார்த்தையோ தேவனுடைய செயல்களையோ தேவனுடைய கிரியைகளையோ ஏற்கனவே அவர் நமக்கு செய்த அற்புதங்களையோ எதையோ நினைத்து அந்த காரியம் நம் நினைவில் வர இடம் தருவதில்லை அதனால நமக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்து விடுகிறோம் பரவாயில்ல செய்தாலும் பரவாயில்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே நாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நாம் நம்மை நாம் காயப்படுத்துகிற அனுபவம் நமக்கு ஒரு நாளும் வரக்கூடாது ஹலலூயா ஹலலூயா இந்த இவனுடைய வாழ்க்கையில் இருந்தது போலவோ இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைகளில் இருந்தோ கத்தர் நம்மை விடுவித்திருக்கிறார் நாம் பார்த்தோமானால் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிற வந்திருக்கிற எப்படி தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான பேர் யெசுவின் ஒரு நன்மையை யெசுவின் ஒரு தொடுதலை அவருடைய ஒரு விடுதலையை பெற்றுதான் அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்படித்தானே ஹாலலூயா சிலருக்கு அப்படி தன்னை ஜீவனுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி சிலரை கொண்டு வந்திருப்பார் அது வேற ஆனா நன்மைகள் பெற்று பலர் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் வந்த பின்பும் பல நன்மைகள் பெற்று இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது நம்மிடத்தில் என்னவென்றால் அன்று அந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்றவனை இயேசு தன்னோடு வரும்படி அழைக்கவில்லை இவனுக்கு கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த பிசாசு படித்திருந்த நேரத்தில் அந்த பிசாசுகள் என்ன கேட்டது இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போகும்படி ஒரு அனுமதி கேட்டது உடனே இயேசு போக சொல்லிட்டார் அப்போ இவனுக்கும் ஒரு தைரியம் ஒருவேளை வந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி கிட்ட எது கேட்டாலும் சரின்னு சொல்லிடுவாரு அப்போ நம்ம இயேசு கூட இந்த படகுல ஏறி நம்ம நாட்டை விட்டே போயிடலாம் அப்ப நம்மை குறித்து அறியாதவர்கள் மத்தியிலே போய் நாம் வாழ்ந்து பிழைத்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் ஏசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு திரும்பி போ வீட்டிற்கு போ உன் இனத்தாரிடத்திற்கு போ அங்கு போய் நீ பெற்ற விடுதலையை அவர்களுக்கு சொல்லு தேவன் செய்த கிரியையை சொல்லு ஆண்டவர் உனக்குள் செய்த வேலையை சொல்லு அவர்களுக்கு தேவன் செய்த மகா பெரிய அதிசயத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லிக்கொடு கொடு என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து அவனை திரும்ப அனுப்பி வைக்கிறார் ஹலலூயா ஹலலூயா இந்த நாட்களிலே நாம் இந்த விஷயத்தை நன்றாக மனதில் பதித்து கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் அப்படியே செய்தியை கேட்கும் போதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே என்ன நன்மையை செய்திருக்கிறார் அவர் உங்களில் செய்த கிரியை என்ன அன்னைக்கு அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் வியாதியிலிருந்து விடுதலை தந்திருக்கிறாரா இல்ல பிசாசின் போராட்டத்தில் இருந்தா கடன் பாரத்தில் இருந்தா எந்த நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார் பாவ போராட்டத்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன் ரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தார் அல்லவா இவற்றை இனத்தாருக்கும் வீட்டாருக்கும் சொல்ல வேண்டும் என்று கத்தர் கட்டளையிடுகிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நீ போய் சொல்லு ஆலயத்தில் வந்திருக்கிறது நல்ல விஷயம் உபவாசிப்பது தேவ சமூகத்தில் இருப்பது எல்லாம் நல்ல விஷயம் அப்படியே மட்டும் இருந்து கொண்டா இருந்து விட்டால் போதாது நீ போய் சொல்லு போய் சொல்லும்படி கட்டளை பெரு பெறுகிறோம் யாருக்கு நம் இனத்தாருக்கும் நம் வீட்டாருக்கும் யாருக்கெல்லாம் நம் இனத்தாருக்கும் நம் வீட்டாருக்கும் நாம் ஒய்கோஸ் என்று சொல்லுகிறோமே ஒய்கோஸ் என்றால் நான் என்னோடு உள்ளவர்கள் என் குடும்பத்தினர் என் வீட்டார் என் பக்கத்து வீட்டார் எனக்கு அறிமுகமானவர்கள் என்று பொருள்படும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிறார் உன்னுடைய ஒய்கோஸான ஜனங்களை உன்னோடு கூட இருக்கிறவர்களை உன் நண்பர்கள் உனக்கு அறிமுகமானவர்கள் உங்க வீட்டுக்காரவங்க வீட்டில் வீட்டில் இருக்கிறவர்கள் குடும்பத்தின் நபர்கள் உங்க சுற்று வட்டாரத்தில் உங்களோடு வாழுகிறவர்கள் இவர்கள் யாவருக்கும் என்னை குறித்து சொல்லு ரொம்ப விசேஷமா என்ன சொல்றாருன்னா சும்மா பொதுவா போய் ஏசு அன்பா இருக்கிறாரு ஏசுனை நேசிக்கிறார் ஏசு உனக்கு சுகம் தருகிறார் ஏசுனை விடுவிக்கிறார் உன்னை ரட்சிக்கிறார் என்று மட்டும் சொல்லிவிடாமல் என்னை ஏசு ரட்சித்தார் செய்வார் உங்களையும் இயேசு ரட்சிப்பார் என் பாவங்களையெல்லாம் எல்லாம் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் கழுகி என்னை மன்னித்தார் உங்களையும் இயேசு மன்னிப்பார் நான் மிகவும் வியாதிப்பட்டிருந்தேன் உங்களுக்கு தெரியுமே எவ்வளவோ பலவீனமாயிருந்தேன் இயேசு விடத்தில் போனேன் இயேசு எனக்கு சுகம் தந்தார் உங்களுக்கும் சுகம் தருவார் இதுதான் அன்னைக்கு இயேசு இந்த மனுஷன் சொன்னார் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் இறங்கி யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் நீங்க பிறந்தது முதல் உங்களை அறியாத உங்களை நீங்களே அறியாத நாட்களிலே எவ்வளவு அருமையா இயேசு காப்பாற்றினார் இன்னைக்கு நீங்க நினைச்சு பாப்பீங்க உங்க அம்மா சொல்லுவாங்க இல்ல யாரா சொல்லுவாங்க நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவமாக்கும் நீ ஜீவனோட இருப்பதே பெரிய அதிசயம் என்று சொல்லும் போது நீங்க புரிந்து கொள்ளணும் கத்தர் எனக்கு இறங்கி நன்மை செய்திருக்கிறார் ஹாலலுயா ஹாலலுயா, ஞாபகம் வந்த பிறகும் தெளிவு நமக்கு ஒரு அறிவு வந்த நாட்களிலும் அதற்கு பிறகு ரட்சிக்கப்படும் போது அதற்கு உள்ள நாட்கள் எவ்வளவோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் உங்களைப் போல பாடுபடுகிற உங்களை போல வேதனை படுகிற உங்களை போல இருந்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லையே நீங்க சொல்னா நினைக்கலாம் சே இப்படி ஒரு பரிதாபத்துக்குள்ள இன்னும் கிடக்குறாங்களே இல்ல ஒருவேளை இப்படி நினைக்கலாம் ஐயோ இவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்காதா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா இவர்களிடத்தில் ஆராதனை இந்த பெண்கள் ஆராதனை முடித்து நீங்கள் போகும் போதே இந்த வேலையை ஆரம்பித்து விடுங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு கூட உங்களுடையவர்கள் உங்கள் அயலகத்தார் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் வீட்டார் எல்லாரையும் இந்த அனுபவத்தில் வராதவர்கள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பட்டு வேற சபையில் அங்கத்தினராக இருக்கிறவர்களை அல்ல இயேசுவை இன்னும் அறியாதவர்கள் இயேசுவின் கிரியைகளை இன்னும் பெற்று கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கிற ஏழா ஏராளமான பேர் வாழுகிறார்கள் அல்லவா எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் உங்க கண்ணு முன்னாலே எவ்வளவோ பேர் வர்றாங்களே அவர்களுக்காக இந்த ஆராதனையில ஜெபீங்க போய் துரிதமாக இயேசு உங்களுக்கு இறங்கி செய்தவற்றை சொல்லுங்கள் ஹாலல்லோயா கத்தறிதான் எதிர்பார்க்கிறார் பல நேரத்திலே மருத்துவரை குறித்து சொல்லுகிறோம் மருத்துவமனையை குறித்து சொல்லுகிறோம் நல்ல நல்ல பொருள் கிடைக்கும் கடையை குறித்து சொல்லுகிறோம் விலை மலிவாய் கிடைக்கிற இடத்தை குறித்து சொல்லுகிறோம் ஆனால் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் நன்மையை தந்த இயேசுவை குறித்து அவர் செய்த கிரியை குறித்து சொல்லுவதில் எவ்வளவோ தயக்கம் காட்டுகிறோமே ஏன் அந்த விடுதலை இந்த நாளில் பெற்றுக்கொண்டு அந்த பிசாசு பிடித்து விடுதலையானவன் அப்படிதான் கேட்டேன் நான் வந்துடுறேன் ஆண்டவரே உங்க கூட இன்னைக்கு நம்ம நிறைய நிறைய பேர் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம் நான் தப்பிட்டேன்ப்பா நான் எசுவோட நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறோம் அப்படியா இல்ல சிலர் நல்ல சொல்றீங்க ஆனா எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இதற்கெல்லாம் படிச்சுட்டு வர வேண்டியது இல்ல இது என்னன்னா ஒரு அனுபவம் தான் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தாரே ஏசியும் வாழ்க்கையில இறங்கினாரே ஏசி எனக்கு விடுதலை தந்தாரே எவ்வளவு பெரிய பாவியா இருந்தேன் இன்றைக்கு மறித்தாலும் பரலோகம் போகிற பாக்கியத்தை எனக்கு தந்து விட்டாரே ஏசு எனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு நிமிடம் இருக்கிற நிலைமையிலே கண்களை மூடி ஆண்டவரை நன்றி செலுத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாடலின் அடியை பாடிவிட்டு தொடர்ந்து நாம் கத்தடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஹாலல்லூயா நம்மை விடுவித்தாரே பாவத்திலிருந்து ரட்சித்தாரே அதுதான் பெரிய ஒரு பெரிய ஒரு கிரியை பெரிய ஒரு இரக்கம் இது யாரும் செய்ய முடியாது ஒருவேளை வேற ஏதாவது நன்மைகள் சிலர் நமக்கு செய்யலாம் ஆனால் பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள இயேசுவால் மட்டுமே முடியும் ரட்சித்தாரே ரட்சித்தாரே இறங்கி ரட்சித்தாரே ஹாலல்லூயா ஹாலல்லூயா நான் பாவ சீற்றினி வாண்டி நான் சாபத்திலி மாண்டீற்றினி வாண்டி நான் சாபத்திலி இன்னில் இந்நில்லா பாவங்கள் போக்கி ஈசனை மீட்டாரே இன்னில் அடங்க புது பாட்டு பாடி பாடி ஆண்டவரம் மகிமைப்படுத்துவேன் எல்லாரோட சொல்லி சொல்லி ஆண்டவரம் மகிமைப்படுத்துவேன் நீக்கீஷம் மறுபிரள் பாவங்கள் எல்லாம் தொலை தான் என்னுடைய ஜென்ம கரும பாவங்களை என்னை விட்டு மாற்றிவிட்டார் மன்னித்து மறந்து விட்டார் மறந்துவிட்டாரே மா பரமானந்தம் ஸ்தோத்திரம் அப்பா என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம் அப்பா என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு நீக்கி அப்பா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு செய்த பாவங்களை என்னை விட்டு விலக்கினீரே உம் முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டீரே பாவங்களை இனி நினையாமலும் இருப்பேன் என்று சொன்னீரே எவ்வளவு அன்புள்ள தெய்வம் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அப்பா ஹலல்லூயா ஹலல்லூயா என்னை சுகமாக்கினீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா விடுதலையை தந்தீரே ஸ்தோத்திரம் அப்பா சத்ருவின் போராட்டத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர் சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டீரே அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா என்னை பின் தொடர்ந்து வந்த அடிமைப்படுத்த நினைத்த பார்வோரின் ஆவியை செங்கடலில் கவிழ்த்து போட்டீரே அமிழ்த்து போட்டீரே ஆழங்களில் அமிழ்த்து போட்டீர் எவ்வளவு பெரிய கிரியை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நீ செய்த இந்த கிரியைகளை எல்லாம் நான் போய் சொல்லும்படி

தெளிவாய் சொல்லக்கூடிய கிருபை தாரும் நான் சொல்லும் போது நீங்க அந்த ஆத்துமாக்களை கிரியை செஞ்சிருங்கப்பா அந்த உள்ளத்துக்குள்ள உடைய கிரியை நடப்பித்து அப்பா அவர்கள் உள்ளத்திலும் நீர் இருக்க வேண்டும் உமக்கு அவர்கள் இடம் தர வேண்டுமே அவர்கள் உள்ளத்துல ராஜாவாய் வீற்றிருந்து நீர் ஆளுகை செய்ய வேண்டும் அந்த ஆத்துமாவை நீ நடத்த வேண்டும் உமக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை ரட்சித்தும் பிள்ளையாய் மாற்ற வேண்டுமே அப்பா அப்பா என் மூலம் இந்த நாளில் அந்த கிரியை நீங்க செய்யுங்கப்பா என் மூலம் செய்யும் ஆண்டவரே ஹால நாமத்தில் கேட்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் கத்த நமக்கு இறங்கி செய்தவைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக போய் அவர்களுக்கு அறிவிக்கும்படி விரும்புகிறார் இன்றைக்கு போய் அறிவிக்க வேண்டும் ஆனால் மிக எளிதாக நல்ல தொலைபேசியின் மூலமாக மொபைல் போன் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பு தேவன் தந்திருக்கிறார் ஏதோ வழியில் தேவன் உங்களுக்கு செய்தவற்றை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஹாலல்லோயா ஹாலல்லூயா கத்திரந்த கிருபைகளை எப்போதும் தருவாராக அடுத்ததாக போய் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் தியானிப்போம் யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் வாசிப்போம் நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் ஹால ஹாலில்லூயா இந்த இடத்துல மரியாள் மரியாளுடத்தில் சொல்லுகிறார் இயேசுவை தேடி கல்லறையின் இடத்துல போகிறார்கள் அங்கே போய் அவளை பார்க்கும்போது அங்கே இயேசு இல்லை இயேசுவின் சரீரம் இல்லை மகதலை நான் மற்ற மரியாலும் போய் தேடுகிறார்கள் இல்லை என்றவுடன் ஓடி வந்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார்கள் அப்ப பேதுருவும் யோவானுமாக கல்லறையினிடத்தில் ஓடி போய் ஒவ்வொருவராக உள்ள போய் பார்த்து அதை ஊர்ஜிதப்படுத்திடுறாங்க என்ன ஏசு இங்கே இல்லை இங்கே இல்லை என்பதை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இருக்கிறது இயேசு அங்கே இல்லை என்பதை விசுவாசித்தார்கள் ஆனால் இதற்கு முன்பாக இயேசு உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய காரியங்கள் எல்லாம் சொன்னதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அது அவர்கள் நினைவில் இல்லையோ என்று தெரியவில்லை ஆனால் இயேசு இங்கே இல்லை சரி அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்னு நினைக்கல இயேசு இங்கே இல்லை என்று விசுவாசித்து திரும்பி சென்றார்கள் நீங்க வீட்டில போய் இந்த பகுதியை வாசித்து பாருங்கள் இயேசு இல்லை என்ற உடனே அவர்கள் திரும்பி போய் விட்டார்கள் ஆனால் இந்த மரியாள் கல்லறையின் இடத்தில் அழுது கொண்டே நிற்கிறாள் முதலாவது இந்த மரியா மகதலே நான் மரியாள் மட்டும்தான் அதுல வந்திருக்கிறா அந்த ஒன்றாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவள் நின்று கொண்டே இருக்கிறாள் அவளுக்கு போக மனம் இல்லை அவளும் பார்த்தாச்சு இயேசு உள்ளே இல்லை ஆனாலும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இயேசுவை பார்க்க முடியுமா இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அந்த கல்லறையின் அருகே மரியாள் நின்று கொண்டே இருக்கிறாள் அழுது கொண்டே இருக்கிறாள் அழுது கொண்டே நின்றவளுக்கு இயேசு தரிசனமாகிறார் காட்சி கொடுக்கிறார் இயேசு வந்து அவள் பார்க்கும்படி அவளோட பேசுகிறார் புரிந்து கொண்டாள் அவள் பாதத்தில் விழப்போகிறாள் இயேசு அதை தடை செய்கிறார் அப்பதான் சொல்லுகிறா நீ கண்டதையும் நீ இப்பொழுது என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை என்னை பார்த்தது ஒரு சகோதரரிடத்தில் போய் சொல்லு என்ன சொல்லணுமா நான் தேவனிடத்தில் போகிறேன் என்பதை சொல்லு எங்க போறாரா தேவனிடத்தில் பிதாவின் இடத்தில் போகிறேன் என்பதை சொல் என்று சொல்லுகிறார் மிக ஒரு அருமையான ஆழமான ஒரு வார்த்தை இந்த மகதலே நான் மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது அவர் சொல்றார் என் சகோதரருக்கு போய் சொல்லு இயேசுவின் சகோதரர் யார் அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்கள் ஏற்கனவே ஒரு விசை ஒன்னு உன்னுடைய சகோதரர்கள் தாய் எல்லாம் வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லும் போது இயேசு கேட்கிறார் என் சகோதரர்கள் யார் என் வார்த்தையை கேட்கிற இவர்கள் தான் என்று அவர் சொல்லிவிட்டார் அப்போ தன்னை பின்பற்றி வந்த தன்னோடு இருக்கிற இந்த சீஷர்களை இயேசு சொல்லுகிறார் ஏன் சகோதரர் இந்த வார்த்தையை சொல்லும் போது இயேசுனுடைய மனம் உண்மையாகவே அவர் மன்னிக்கிறவர் அவர் தயை பெருத்தவர் நாம் அதை வாசித்து பார்க்க பார்க்கும் போது நமக்கு மிகவும் அது ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இயேசுவின் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் இயேசுவோடு புசித்தவர்கள் குடித்தவர்கள் இளைப்பாரினவர்கள் ஜபம் பண்ண சொல்லி கேட்டு ஜபம் ஜபத்தை கற்றுக்கொண்டவர்கள் சொல்லி கொண்டே போகலாம் எவ்வளவோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் கண்ணார கண்டவர்கள் அது மட்டுமல்ல இயேசு நிறைய உபதேசங்களை சொல்லுகிறார் ஓமைகள் மூலம் சொல்லுகிறார் பல உதாரணங்களை சொல்லுகிறார் இன்னும் நேரடியாக சில காரியங்களை சொல்லுகிறார் நிகழ் பழைய பிரமாணங்களில் இருந்து எடுத்தும் பேசுகிறார் வருங்காரியத்தை குறித்தும் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த சீஷர்கள் இயேசுவை காணவில்லை கல்லறைக்குள் இயேசுவின் சரீரம் இல்லை என்று சொன்ன உடனே அது சரி சரி கல்லறையில இயேசு இல்லை என்று விசுவாசித்து திரும்பி போனார்கள் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பார்த்தீர்களா அப்ப இயேசுவை பின்பற்றினவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இயேசுவனுடைய அந்த பிரசன்னத்தை கூட வைத்திருக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து விட்டார் அவர்களுக்கு உயிர் தெழுந்த தெரியவில்லை அப்ப எல்லாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லி அவர்கள் திரும்பி சென்றார்கள் இந்த நாட்களிலும் கூட நம்மோடு கூட இருந்தவர்கள் சிலர் சில வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நிமித்தமாக சில பாடுகள் உபத்திரவங்களின் நிமித்தமாக இல்ல தாங்கள் எதற்காகவோ ஜெபித்து வேண்டி கொண்ட போது உடனடியாக பதில் கிடைக்கவில்லை பலன் கிடைக்கவில்லை விடுதலை கிடைக்கவில்லை என்பதற்காக இயேசு என்னோடுதான் இருக்கிறாரா இல்ல இயேசு உண்மையிலே ஜீவனோடு தான் இருக்கிறாரா இல்ல நான் தெரியாமதா இயேசுவேன்னு வந்துட்டேனா என்றெல்லாம் சில எண்ணங்களால் குழம்பி போய் இயேசுவை விட்டு திரும்பி சென்றிருக்கிறார்கள் இது ஒரு பின்மாற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கூட்டத்தாரை குறிக்கிறது முதலில் நாம் பார்த்தோம் இயேசுவையே அறியாதவர்களுக்கு இயேசுவின் கிருபையை புரியாதவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்டதை சொல்லி அவர்களை இயேசுவின் வழியை நடத்த வேண்டும் என்று பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் இவர்கள் இயேசுவை நன்றாய் அறிந்தவர்கள் ருசித்தவர்கள் அனுபவித்தவர்கள் ஆனால் சில குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையின் இல்ல சில நேரத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்ட கொஞ்சம் இருளான சூழ்நிலையில் இயேசுவை காண முடியாததால் பதிலை பெற முடியாததால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாததால் இயேசுவை விட்டே திரும்பி போய்விட்டார்கள் இவர்கள் பின்மாற்ற அனுபவத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இல்லை உங்க வீட்டிலே கூட இருக்கலாம் கொஞ்ச நாட்கள் நல்ல ஆண்டவருக்குள்ள வந்து கொண்டு இருந்தார்கள் நன்றாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஆராதனைக்கு வந்தீங்க சேர்ந்துதான் கத்தரை ஆராதித்தீர்கள் சேர்த்துதான் நல்ல மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போயும் பிரசங்கத்தை ஷேர் பண்ணிடுவீங்க நல்ல பாடல் பாடி கத்தரை ஆராதிப்பீர்கள் நன்றாக தான் இருந்தது ஆனால் சில காலங்கள் போகும்போது இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கடந்து வரும்போது நீங்கள் இயேசுவை இயேசுவுக்காக காத்திருந்து அவரை கண்டு கண்டு கொண்டீர்கள் ஆனால் உங்களோடு இருக்கிறவர்கள் அந்த சமயத்தில் திரும்பி போய்விட்டார்கள் ஹாலெலூயா இப்படிப்பட்ட பின்மாற்ற அனுபவத்தில் இருக்கிறவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்களா உங்களோடு இருக்கிறார்களா உங்கள் வீட்டிற்குள் இருக்கிறார்களா இல்ல உங்களுக்கு அறிமுகமா இருக்கிறார்களா உங்களுக்கு தெரியும் அப்படி யோசிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்கள் நினைவில் வரும் இந்த நாளில் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் ஹாலலூயா தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்று கற்றுக்கொள் என்று உரைத்தார் ஹலெலுயா ஹலெலுயா இயேசுவை அறிந்தும் அனுபவித்தும் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும்போது இயேசுவை விட்டு பின்மாறி போனவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் உங்களுடைய கண்கள் முன்பாகவும் என்னுடைய கண்கள் முன்பாகவும் அவர்கள் இயேசுவை விட்டு பின்மாறினவர்கள் பின்மாற்றக்காரர்கள் அவர்கள் இப்போது இயேசுவை சேவிக்கவில்லை என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் அவர்கள் ஏன் சகோதரர் ஒரு நாளிலே அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் விலைக்கரையத்தின் மூலமாக அந்த ஆத்துமாவையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டாரே அவர்களையும் தன்னுடையவர்களாய் மாற்றிக்கொண்டாரே பிதாவுக்கு புத்திரராக தனக்கு சகோதரராக மாற்றிக்கொண்டாரே அவர் அதை விட்டு மாறவே இல்ல தகப்பனை விட்டு பிரிந்து போன அந்த இளைய குமாரனுக்காக தகப்பன் காத்துக்கொண்டே இருந்தது போல இன்றும் தன்னை விட்டு பிரி போன அந்த பின்மாற்றத்தின் அனுபவத்தில் இருக்கிற தம் சகோதரருக்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் படிக்கு இன்றும் அதை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் படிக்கு இந்த நாளில் உங்கள் மூலமாக அந்த கிரியை செய்ய எதிர்பார்க்கிறார் அந்த விஷயத்திலே வழிநடத்துவதாக அப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு நான் பிதா கிட்ட போறேன்னு அவரிடத்தில் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே அந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் பிதாவினிடத்தில் நான் போகிறேன் பிதாவினிடத்தில் போகிறேன் அவர்கள் பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாம் பிதாவினிடத்தில் போகிறதை சொல்லுகிறார் பிதாவினிடத்தில் அவர் இப்போ போகும்போது பிதாவினிடத்தில் வரும்போது அவருடைய குமாரனாக ஒரு மனுஷ உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மனுஷர்களுக்கான பாவ விமோசன கிரியைகளை செய்து முடித்து பிதாவினிடத்தில் போகும்போது அவர் ஒரு பிரதான ஆசாரியராக வானங்களுக்கு ஏறி சென்றார் ஹாலலூயா ஹாலலூயா நான் அவர் சும்மா போகவில்லை ஏதோ வந்தது போல அவர் போகவில்லை தனக்கு தனக்கு சிலுவையிலே செய்து முடிக்கும்படி கொடுக்கப்பட்ட அந்த நல்ல மிஷனை அழகாக நிறைவாக்கிவிட்டு அதற்கு பிற்பாடு போகிறார் ஒரு பிரதான ஆசாரியன் எவ்வாறு ஜனத்தின் பாவ நிவர்த்திக்காக ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த கூடாரத்துக்குள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கடந்து செல்லுகிறாரோ அந்த பாவ நிவர்த்திக்கான கிரியை அவர் எப்படி அந்த கூடாரத்துக்குள் போய் செய்கிறாரோ இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக நமக்காக பரலோகத்தில் ஏறி சென்றார் ஹாலல்லோயா ஹாலல்லோயா அவர் இந்த கையினால் செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்துக்கள் அவர் பிரவேசிக்கவில்லை அவர் கையினால் செய்யப்படாத பெரிதும் உத்தமமான பரலோகத்துக்கு அவர் கடந்து சென்றார் ஹாலல்லூயா அதுதான் மெய்யான ஒரு கூடாரம் மெய்யான கூடாரத்துக்குள் கடந்து செல்லுகிறார் அந்த இடத்துக்கு அவர் போகும்போது அவர் ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தத்தை அவர் கொண்டு போகவில்லை தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து பலி செலுத்தப்பட்ட அந்த பலியும் அவர்தான் பிரதான ஆசாரியரும் அவர்தான் ஹாலல்லூயா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மேன்மையான ஒரு பெரிய நிலைமையில் அவர் பரலோகத்துக்கு கடந்து சென்றார் அழகாக அதை உணர்த்துகிறார் நான் பிதாவினிடத்தில் போகிறேன் நான் என் தேவனிடத்தில் உங்கள் தேவனிடத்தில் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர் போனதனுடைய தாற்பரியத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பிரதான ஆசாரியராக கடந்து செல்லுகிறார் இந்த உலகத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியர் செய்த பிரதான ஆசாரியர்கள் பலியின் பலிமிருகத்தின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கூடாரத்தில் பிரவேசித்து அந்த பிரமாணம் சொல்லி இருக்கிற கீரியைகளை நிறைவேற்றுவார்கள் அவ்வளோதான் அங்கே போய் அந்த காரியங்களெல்லாம் செய்வார்கள் எல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா வெளியே வந்து சேர்ந்துடணும் அதுதான் அவர்களுடைய பெரிய அந்த விஷயம் முக்கியமான விஷயம் அவர் அதை கொண்டு ரத்தத்தை அங்கே பாவ நிவாரண எல்லாம் செலுத்தி ரத்தத்தை எல்லாம் தெளித்து முடித்து வந்த உடனே அந்த ஜனத்துக்கு பாவ நிவர்த்தியானது என்று சொல்லப்படுகிறது அவர் அவர் அங்கே போய் வேற ஒன்றும் பேச மாட்டார் அவர் அங்கு போய் அமைதி அவருடைய வேலையை செய்து முடித்து விட்டு வருவார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசரியனாக தன்னையை பலியாக்கி தன் இரத்தையே பாவனிவர்த்திக்காக ஊற்றி கொடுத்து அவரை பலியாகவும் அவரை மகா பிரதான ஆசாரியராகவும் பரலோகத்துக்கு ஏறி செல்லும் போது அங்க போய் தன்னை பலி செலுத்துறதை காண்பிக்கிறார் கிரியை நிறைவேற்றப்பட்டதை காட்டுவதோடு கூட இப்போது பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து நமக்காக பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றில் அதைதானே படிக்கிறோம் நிதிபராயிருக்கிறிஸ்து பிதாவின் இடத்தில் நமக்காக பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நல்ல நாம் கவனித்து கொள்ளணும் நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்பதின் ஆழத்தை இதில் வேண்டும் ஆசாரியன் பரிந்து பேச முடியாது அவர் பிரதான ஆசாரியராகவே இருக்கட்டும் அவருக்கு சொல்லப்பட்ட பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது பேசவே முடியாது பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தேவன் பிரமாணங்களை கொடுத்தார் அதைத்தான் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாகிய வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாக சென்றார் மகா பிரதான ஆசிரியராக வானங்களில் ஏறி சென்று பிதாவின் வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்காக ஹாலல்லூயா நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் ஒருமுறை பாவங்களை செய்து பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் மீட்பை தந்தார் அவரது ரத்தத்தினால் நாம் அவரை விசுவாசித்தோம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட பின்னும் சில நேரங்களில் வாழ்க்கையில் தவறுகள் வருகிறது அல்லவா தவறுகள் வருகிறது அல்லவா திருப்பி திருப்பி மிருகங்கள் அடித்தது போலவா இல்ல நீதி உள்ள பிதாவினிடத்தில் நமக்காக பறிந்து பேசுகிறார் இன்னைக்கு நம்ம பிழைத்து இருக்கிறோம் ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே நம்ம நின்னு தேவ சமூகத்துல வாழ்ந்து அப்படியே பரலோகத்து போயிருவோம் என்று நம்ம நினைக்கிறது இல்ல ரட்சிக்கப்பட்ட உண்மைதான் ஆனா வாழ்க்கையில் சில கரைகள் குறைகள் திரைகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கிறது சிலருக்கு பல நேரங்களில் வருகிறது பலருக்கு ஏதோ சில நேரங்களில் வந்து விடுகிறது எப்படியானாலும் நமக்காக ஏசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்களிடம் நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் பரிந்து பேசுகிறாரே பிதாவினிடத்தில் பேசுகிற தைரியம் அவருக்கு தானே இருக்கிறது அவரை கொண்டுதானே நாமும் பிதாவினிடத்தில் சேருகிற சாக்கியத்தை பெற்று இருக்கிறோம் கிருபாசன தண்டையில் நாம் போகிறோமே கிருபையை பற்றி கொள்ளுகிறோமே எவ்வளோ மேன்மை தேவன் தந்திருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்றைக்கு யாராவது பின்மாற்றமான நினைவுகளோடு உட்கார்ந்திருக்கிறீர்களா நான் கேட்டதை இயேசு எனக்கு தரவில்லை இ எல்லாம் ஜோம் பண்ணும்போது எனக்கு உடனே பதில் கிடைக்கும் இப்ப பதிலே கிடைக்கிறது இல்லையே உண்மையா நான் இயேசு கிட்ட தான் பேசுறேனா இல்ல இயேசு என்னோட இருக்கிறாரா இல்ல நான் இயேசுவோட தான் இருக்கிறேனா அன்று யோவானோ கல்லறையில் இயேசுவை தேடினார்கள் அங்கே இல்லை என்று விசுவாசித்தார்கள் பின்னால திரும்பி போய்விட்டார்கள் இன்று எத்தனை பேருடைய வாழ்க்கை நிலைமை அப்படி இருக்கிறது அன்பானவர்களே முதலாவது இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் யாராவது அப்படி இருப்பீர்கள் என்றால் உடனடியாக ஆண்டவரிடத்துல சேருங்கள் மரியால் கண்ணீரோடு அந்த இடத்துல நின்று கொண்டே இருந்த எப்படியாவது இயேசுவை சந்திக்கணும் எப்படியாவது இயேசுவை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அவளுக்கு தான் இயேசு வெளிப்பட்டார் அவர்கிட்ட தான் போய் தைரியம் சொல்றார் நான் பிதாவின் இடத்தில் ஏறி போகிறேன்னு சொல்லு என் சகோதரருக்கு போய் சொல்லு அவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு விசுவாசமா தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் சகோதரர் ஏசுவின் சகோதரர் இந்த மந்தையை விட்டு வெளியே இருக்கிறார்கள் அல்லவா ஒரு நாளில் மந்தைக்கு உட்பட்டவர்கள்தான் இயேசுவின் பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஞானஸ்நானத்தால் இயேசுவோட உடன்படிக்கை செய்தவர்கள் கிறிஸ்துவின் சகோதரர் இன்று சிலர் வெளியே இருக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட பின்மாற்றமான அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு நேராக நீங்கள் போய் சொல்லுங்கள் அவர் அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லுங்கள் அவர் உங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார் ஏதோ ஒரு நாள் பாவம் மன்னிப்பு தந்தது மட்டுமல்ல இப்போ நீ கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் உன்னையும் மறுபடியும் மனைத்து கொள்ள அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் பிதாவின் வலது பரிசத்தில் இருந்து உனக்காக இன்னும் பரிந்து பேசுகிறார் ஹாலலூயா ஹலலூயா அந்த காரியங்களை சொல்லி அவர்களை மறுபடி கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும் என்று கத்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இவ்வாறாக ஆண்டவர் இயேசு மகா பிரதான ஆசாரியராக நான் பாவத்தை போக்கும் பலியாக பிதாவினிடத்தில் அவர் போயிருக்கிறார் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் மட்டுமல்ல அவர் நம்மை போல் பாடுபட்டார் நம்மை போல் சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தைகள் நாமும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது இயேசுவை நினைத்து பார்க்கணும் கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள் அவர் நம்ம நம்மை போல நாம் ஒரு நிந்தையின் வழி கடந்து செல்லுகிறீர்களா உங்களை விட அதிகமாக நிந்திக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் அடிகள் வேதனைகள் பாடுகளும் கடந்து செல்லுகிறீர்களா உங்களை போல அடிக்கப்பட்ட பாடுபட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் எல்லாராலும் புற தனிமைப்படுத்தப்பட்ட நிலை தள்ளப்பட்ட நிலை கடந்து செல்லுகிறீர்களா நம்மை நம் நாம் செல்லுகிற இந்த பாதையை விட அதிகமாக அவரும் கைவிடப்பட்டவரானார் தான் கூட வைத்திருந்த சீசர்களை அவரோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் எந்த நிலைமைக்குள்ளா இருக்கிறீர்கள் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் நம்மை போல பாடுபட்டவர் ஆனால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஹாலல்லூயா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய நல்ல பிரதான ஆசாரியர் ஏசு கிறிஸ்து ஹாலல்லூயா ஹாலல்லூயா அருமையான வார்த்தைகளை பிரய நிருபக்காரர் அழகழகழகாய் பிரதான ஆசாரியரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் மிக அருமையான வார்த்தைகள் அன்பான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நாம் பெற்று இருக்கிறோம் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல நம்ம உள்ளத்துல வைத்து மட்டும் சிலர் அப்படிதான் பல நேரங்களில் வரும்போதெல்லாம் ஆண்டோர் பாதத்தில் விழுந்து மன்றாடி மன்னிப்பு கேட்டு மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் அதை போய் சொல்லுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் என் சகோதரருக்கு போய் சொல்லு அவன் தெரியாம போன வழியிலே அவன் அதை குறித்த ஒரு அறிவில்லாமல் இருக்கிறாள் என் சகோதரிக்கு சொல்லு என் சகோதரருக்கு சொல்லு என் சகோதரருக்கு சொல்லு உன் சகோதரிக்கு சொல்லு உன் சகோதரனுக்கு சொல்லு என்று கத்த சொல்லுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நான் போய் சொல்லுவேன் அப்பா உங்களை தெரியாத உங்களுக்கு சொல்றதும் உங்களை அறிந்து உமை பின்பற்றி உண்மை விட்டு பின்வாங்கி போன ஆத்துமாவுக்கு நான் உங்களை பற்றி சொல்லுவேன் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுவேன் பல நேரத்தில் வருத்தப்படுகிறோம் இவ்வளோ நன்மைகளை யேசுவனிடத்தில் பெற்றுக்கொண்டு இப்படி இயேசுவை விட்டு தூரமாய் போயிட்டாலே போயிட்டானே என்று வருத்தப்படுகிறோம் ஆனா அப்படிப்பட்ட ஆத்துமாவுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று இந்த நாளில் சொல்லுகிறார் பிதாவினிடத்தில் ஏறி போன வேலை என்னன்னா ஒன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இன்னொன்று நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் யோவான் பதினான்கு அதை குறித்து தான் சொல்லி இருக்கிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்போ அவரை பற்றி கொள்ளுகிற அவருக்கு சகோதரராய் வாழுகிற அவருடைய சகோதரங்களுக்கு அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரர் பிதாவுக்கு ஏசு ஒரே பேரான குமாரன் பிதாவுக்கு அநேகம் பிள்ளைகள் வேணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு தன் குமாரன் ஏசுடைய ரத்தத்தின் மூலமாக அநேக பிள்ளைகளை உருவாக்குறாரு அப்போ இயேசு பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறது போல நாமும் பிதாவுக்கு இருக்கிறோம் நம்மை புத்திரஸ்வீகாரர்களாக சுகார புத்திரர்களாக எடுத்திருக்கிறார் அந்த இயேசுவின் ரத்தத்தினால தான் மீட்டு இருக்கிறார் அப்ப நாம் பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்கிறது போல இயேசுவுக்கும் உடன் சுதந்திரரா இருக்கிறோம் இயேசுவுக்கு பொறாமையே கிடையாது இயேசுவுக்கு நம்ம மேல எந்த ஒரு இவனும் இதுல வந்துருவாளா இவனும் இங்க வந்துருவானா சில பிள்ளைகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க மூத்த மூத்த குழந்தை ஒரு மூன்று நான்கு வயது ஐந்து வயதெல்லாம் ஆகிவிட்டது என்றால் அடுத்தது அவங்களுக்கு ஒரு அடுத்த குழந்தை சின்ன தம்பியோ தங்கச்சியோ வர்றாங்கன்னா இவங்களுக்கு பயங்கர கஷ்டம் ஆயிரும் சின்ன வயதுலேயே அடுத்தடுத்து இருந்தாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஒருமணப்பாடாக இருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பார்க்குறோம் சில பிள்ளைகள் கட்டிலேருந்து இழுத்து விட்டுருவாங்க எதையா தூக்கி மேலே போட்டுருவாங்க அந்த தம்பி வேண்டாம் தங்கச்சி வேண்டான்னு அவ்வளோ அவங்களுக்கு கோபம் வரும் ஆனால் இயேசுவுக்கு எத்தனை கோடி சகோதரர்கள் வந்தாலும் அவர் சந்தோஷப்படுகிறவர் அதனாலதான் கூட தன்னை விட்டு விலகி போனவர்களை கூட நீ போய் சொல்லி எப்படியாவது மறுபடி கொண்டு வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவ குமாரனாகி மகா பிரதான ஆசாரியர் அந்த மகா பிரதான ஆசாரியரா ஏறி போன போறவர் தான் போக முன்னாடி சொல்றாரு என் சகோதரருக்கு நான் பிதாவின் ஏறி போகிறேன் என்று சொல்லு ஹாலலூயா இந்த நாளிலும் கூட பின்மாற்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் விட்டு விலகி இருக்கிறார்கள் மறந்திருக்கிறார்கள் சிலர் அதிகமாய் இயேசுவுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டும் கூட இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் ஏசு நேசிக்கிறார் அவர்கள் அழிந்து போகாத படிக்கு அவர்களுக்கும் இயேசுவை சொல்லுங்கள் ஹலலோயா ஹலலோயா அடுத்ததாக இன்னும் ஒரு குறித்து நாம் பார்க்கிறோம் மத்தேயு இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மத்தேயு இருபத்தி எட்டு ஏழு இந்த பகுதியில் மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளுமாக இயேசுவின் கல்லறை இடத்துல அவங்க அங்கே போகும்போது அங்கே இயேசு இல்லை ஒரு தூதன் வந்து கல்லை புரட்டி போடுகிறான் இதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் அந்த தூதன் இந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறார் அவர் சொல்லும்போது நீங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மறித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் போனா நீங்க அவரை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு தூதன் தோன்றி நீ போய் சீஷர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார் இது சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை அதை இந்த ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறார் இந்த தூதன் சொன்ன உடனே இந்த ஸ்திரீகள் மிகுந்த சந்தோஷமாக இயேசு மரித்தோர் இருந்து எழுந்தார் என்று சொல்லி வேகமா ஓடுறாங்க சொல்றதுக்கு ஆனா தூதன் மூலமாக ஸ்திரீகளிடம் சொல்லி அனுப்புகிற அந்த நேரத்துல கூட தாமே அந்த வெளிப்படுகிறார் அவர் வெளிப்பட்டு அந்த பத்தாவது வசனத்துல பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரருக்கு கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் அப்போ ஏசு இயேசு இந்த சீஷர் தூதன் மூலமாக ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டு ஸ்திரீகள் மூலமாக சீஷருக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது அதற்குள்ளாக இயேசுவே வெளிப்பட்டு சொல்லி விடுகிறார் அவர்களை வாழ்த்துறாரு கிரீட்டிங்ஸ் சொல்றாரு எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்கல்ல ஏன்னா இயேசு உயிர் தெழுந்தார் ஆனா பிரதான ஆசாரிய கூட்டம் எல்லாம் என்ன பண்றாங்க இது எல் இவங்க சீஷர்கள் களவாய் கொண்டு போயிட்டாங்க அந்த சரீரத்தைன்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரபலப்படுத்த வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகும் சீஷர்களுக்கு பயம் எங்களை தேடி இனி காவலில் போட்டு விடுவார்களோ இல்ல எங்களுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்றெல்லாம் பயந்திருப்பார்கள் அப்ப யூதர்களுக்கு பயந்திருந்த ஒரு சூழ்நிலை அந்த நிலைமையில இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டு வாழ்க என்று சொல்லுகிறார் வாழ்க என்றால் ஒரு கிரீட்டிங்ஸ் சொல்றது நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிப்போமே அப்படி ஒரு வாழ்த்து தெரிவித்து ஹால லூயா நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு முன்னாக கலிலேயாவுக்கு போறேன் நீங்க கலிலேயாவுக்கு வந்துருங்க என்ன பார்க்கலாம் இந்த இடத்துல சொன்ன வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஸ்திரீகள் இடத்துல சொல்லுகிறார் போய் சொல்லு இயேசுவை சந்திக்கும்படி சீஷர்களுக்கு சொல்லு இந்த இடத்துல இந்த சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட போது இவங்க எல்லாம் அந்த அவர் குறித்திருந்த ஒரு மலை அந்த மலைக்கு எல்லாரும் போகிறாங்க அங்க போனப்போ இயேசு தன்னுடைய இறுதி கட்டளை இந்த நாட்களில் அது ராஜரீக கட்டளை என்று சொல்லப்படுகிறது ஆ மிக மேன்மையான ஒரு கட்டளை அந்த கட்டளையை அந்த மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது வரையுள்ள வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த காரியத்தை இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார் ஹாலலூயா அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்துகிறார் தன்னை அவர்கள் முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிறார் இதுவரைக்கும் மாம்சத்தில் வாழ்ந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள் தொட்டு பார்த்துருப்பாங்க யோவான் மார்பிலை சாய்ந்து பார்த்திருக்கிறார் அவரோட பேசி இருக்கிறார்கள் என்ன தோணுகிறதோ அதெல்லாம் பேசி விடுவார் ஜனங்கள் வந்து பேசுகிறார்கள் என்னென்னவோ பேசினார்கள் அப்படி ஒரு இயேசுவை தான் இதுவரை அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் அந்த நாளில் கலிலியாவில் உள்ள அந்த மலை அவர் குறித்திருந்த ஒரு மலையிலே அவர்கள் சந்திக்கிற போது இயேசு தம்மை முழுவதுமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஹாலல்லூயா தான் யார் தனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் அதிகாரம் பூமியிலும் அதிகாரம் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மறித்தேன் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்கிட்ட எனக்கு தேவன் எல்லா அதிகாரத்தையும் பிதா தந்திருக்கிறார் அதனால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் நாளும் அந்த மூன்றரை வருஷம் சுமார் என்னோட இருந்து நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறீர்கள் கற்றிருக்கிறீர்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போங்கள் சகல ஜாதிகளிலும் எல்லா இடத்துக்கு போங்க சகல பாஷைக்காரர் இடத்துல போங்க எல்லா மனுஷர் இடத்துல போங்க அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோனோ அதெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்ப இயேசு ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார் யாருக்கு கொடுக்கிறாரு தம் சீஷர்களுக்கு கொடுக்கிறார் அவரை பின்பற்றுகிற அருமையான சீஷர் கூட்டமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த நாளில் உங்களுக்கு தேவன் இந்த கட்டளையை கொடுக்கிறார் எப்படி அந்த தூதன் அந்த மரியாளுக்கும் நான் மரியாளுக்கும் சொன்னாரோ நீங்க போய் சகோதரருக்கு சொல்லுங்க அதே போல முதலாவது உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் உங்களை யார் அவருக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் முழுமையாய் கத்துடைய சேவையை செய்யும்படி கடந்து வரும்படி இந்த நாளில் தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார் அவருடைய அழைப்பை பெற்றவர்கள் முழுமையாய் அவருக்கென்று புறப்பட்டு போக வேண்டியவர்கள் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால் அவருக்காய் புறப்பட்டு போக வேண்டும் அது மட்டுமில்ல பல விதங்களில் அவருக்காய் சென்று சேவை செய்ய வேண்டியது இருக்கிறது இந்த நாட்களில் சுவிசேஷ ஊழியத்துக்காய் கடந்து செல்லுகிறோம் பலவிதமான காரியங்களை கடந்து போகிற தனி நபருக்கு ஆத்மா ஆண்டவரை பற்றி சொல்லலாம் குழுக்களுக்கு சொல்லலாம் பல மக்களுக்கு சொல்லலாம் பலவிதங்களில் இயேசுவை பற்றி சொல்ல வழி இருக்கிறது இயேசுவை சொல்லுவோம் ஹாலலூயா இயேசுவை சொல்லுவதற்காக புறப்பட்டு செல்லுவோம் கத்தரதை சொல்லுகிறார் மட்டுமல்ல இங்கெல்லாம் நாம் கேட்டு கொண்டு இருக்கிறோமே இந்த வார்த்தைகளை நம்முடைய சபையிலும் சரி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் யார் யார் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ சீஷர் கூட்டத்தில் யார் யார் இருக்கிறார்களோ சொல்லுங்க அவர்களுக்கு சொல்லு ஏன்னா இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார் அவர் இயேசு இடத்துல போகும் அவர் அழகா சொல்லிக் கொடுக்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் அதிகாரம் பெற்றவர் நம்மோடு இருக்கிறார் எல்லாவற்றின் மேல் அதிகாரம் உடையவர் எல்லாவற்றை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார் உலகம் மாமிச பிசாசை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுள்ளவர் சகல அதிகாரமுள்ள நாமத்தினார் புறப்பட்டு செல்லும்படி நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா மட்டுமல்ல அவர் கட்டளை கொடுத்து விட்டு சொல்றார் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கிறார் சில கட்டளைகளை கொடுத்துவிட்டு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்

போய் போய் சொல்லுங்கள் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அவர் பாதத்தில் இவ்வளவு நாள் காத்திருந்து ஜெபித்திருக்கிறோம் உபவாசித்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை போய் சொல்லு போய் சொல்லு நான் உன் கூட இருக்கிறேன் போய் சொல்லுங்கள் கத்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாவற்றையும் சொல்லு 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 யார் யார்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது இவ்வளவு நாளு லிஸ்ட் வச்சு ஜெபித்தீங்க இல்லையா யார் யாருக்கு யார் யார் உங்களுடையவர்கள் உங்களுடைய ஒய்க்கோஸ் யாரெல்லாம் அவர்களுக்கெல்லாம் சொல்ல ஆயத்தப்படுங்கள் ஹால லூயா வருசு தாவிய பெற்ற தேவ ஜனமே அடக்கி வைத்து கொண்டு இருக்க வேண்டாம் சொல்லு புறப்பட்டு போய் சொல்லு ஹால லூயா உனக்கு இறங்கி செய்ததை சொல்லு ஒன்னை பற்றி சொல்ல வேண்டாம் நீ யார் என்பதை சொல்ல தேவையில்லை உன்னை வெளிப்படுத்த வேண்டாம் ஏசுவை சொல்லுங்கள் ஏசுவை சொல்லுங்கள் ஏசு உங்களுக்கு இறங்கி செய்ததெல்லாம் சொல்லுங்க இவ்வளவு நாள் ஜீவனோட வைத்திருக்கிறதே இந்த உலகத்தில் நீங்கள் வாழுவதே அவருடைய கிருபை அல்லவா அந்த கிருபையை சொல்லுங்க உம்மை சொல்லும்படி கிருபை தருவீராகப்பா அப்பா உண்மை சொல்லும்படி கிருபை தருவீராக அவன் தெக்க போலி நாடெங்கும் போய் சொன்னானாமே அந்த அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்றவன் அங்க எல்லாம் போய் சொன்னானாமே அப்பா உம்முடைய நாம எவ்வளவு மகிமைப்பட்டு இருக்கோம் எவ்வளவு ஜனங்களுமே விசுவாசித்திருப்பார்கள் இன்றைக்கு நான் சொல்லுவேன் அப்பா நான் சொல்லுவேன் ஆண்டவரே நான் போய் சொல்லுவேன் அவரோட பேசுகிற நேரம் அவரோட பேசுங்க அவரோட பேசுங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க ஆண்டவர் அதுக்கு இடமே தரல அந்த சுகமாக்கப்பட்டவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருந்திருக்கலாம் ஏசு சொன்னாருன்னு உனக்கு கர்த்தர் இறங்கி செய்ததை போய் சொல்லு பிதாவினிடத்தில் ஏறி போயிருக்கிறார் ஏசு கிறிஸ்து சகோதரருக்கு சொல்லுங்கள் ஆலல்லூயா ஒரு நாளில் இயேசுவை நேசித்தவர்கள் விசுவாசித்தவர்கள் இயேசுவுக்காய் ஜீவித்தவர்கள் பின்மாறி இருக்கிறார்கள் அல்லவா அந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை சொல்லுங்கள் ஆலல்லூயா

இந்த இந்த வருஷமும் மரம் இருக்கட்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுரியா கலரா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரேயா நீங்கள் செய்கிற இந்த பணி போய் சொல்லுகிற இந்த வேலை உங்களுக்கு நித்திய கன மகிமையை தரும் பரலோகத்தில் அவர் செய்கிற வாசஸ்தலத்திலே உங்களுக்கு பங்கு தரும் அவருடைய சீஷருக்கு போய் சொல்லு அவரை பின்பற்றுகிற ஜனத்துக்கு சொல்லுங்கள் உள்ள ஒரு மலையிலே கட்டளை கொடுத்தார் ராஜரீக கட்டளையை சொல்லு முதலாவது அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யுங்கள் பிரியமானவர்களை எந்த வயது என்று அவர் பார்க்கிறதில்லை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அவரவருக்கு வைத்திருக்கிற ஊழியத்தின் பங்குகளை தேவன் உங்களுக்கு தருவார் ஆனா அர்ப்பணியுங்கள் அர்ப்பணியுங்கள் அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் சுவிசேஷ ஊழியங்களில் பங்கெடுத்து சொல்லுங்க தனி நபருக்கே சுவை பெற்று சொல்லுங்க உங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்து இருப்பார்கள் தைரியமாய் அவருக்கு அர்ப்பணியுங்கள் 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 இப்படிப்பட்ட சீஷர் கூட்டத்துக்கு இதில் சீஷரா இருக்கிற அநேகர் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் சொல்லுங்கள் அவர்களும் செய்யட்டும் ஊழியர் என்றைக்கும் இயேசுவை மட்டும் பின்பற்றி எனக்கு எனக்கு என்று வாழ்ந்தால் போதாது கோடி கோடியான மக்கள் இன்னும் இருக்கிறார்களே சந்திக்கப்படாதவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு யார் இயேசுவை பற்றி சொல்லுவது நீங்களும் நானும் தானே சொல்ல வேண்டும் நம்மை போல உள்ள இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் தானே சொல்ல வேண்டும் போய் சொல்லுங்கள் அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள் நீ செய் என்று ஹாலலூயா எஸ்வுக்காய் ஊழியர் செய்யலூயா நரக வழி செல்லுமாந்தருக்காய் நடுரா பகல் அழுதீ நம் தலை தண்டாய் கண்கள் கண்டீராய்ந்து வருந்தி ஜெபிப்போ நம் தலை தண்டீராய் கண்கள் கண்டீராய் நனைந்து வருந்தி சுவிசேஷம்

உலகெங்கும் சுவிசேஷத்தின் உயர்ந்த கொடி பறக்கும் திறந்த வாசல் பிறவீசித்து சிறந்த சிவை செய்வோம்

எங்கும் உயர்த்தப்படும் படிக்கு தேவனுடைய ராஜ்யம் உலகம் எங்கும் ஸ்தாபிக்கப்படும் படிக்கு தீரந்தோ சொல்லுகிறவர்கள் நீங்களாகவும் நானாகவும் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இயேசுவுக்காக புறப்பட்டு செல்லும்படி இயேசுவுக்காக சுவிசேஷம் சொல்லும்படி நீ கத்தர் உனக்கு இறங்கி செய்தவற்றை சொல்லும்படிக்கு கத்தர் விரும்புகிறார் ஹalleluya ஹalleluya கர்த்தர் கை சொல்லுங்கள் கத்தரை சொல்லுங்கள் இயேசுவை சொல்லுங்கள் रक्षகரை சொல்லுங்கள் ஹalleluya ஹalleluya இயேசுவுக்காக இயேசுவுக்காக ஆத்தும மீட்பு அருமையானதல்லவா ரட்சிப்பை இதுவரை பெறாதவர்களுக்கு ரட்சகரை சொல்லுங்கள் பின்மாற்றக்காரர் உயிர்ப்பிக்கப்படுகிறது சற்று அரிதான விஷயம்தான் ஆனால் ஏன் சகோதரர் என்று அவர் சொல்லுகிறாரே ஏன் சகோதரர் என்று அவர் சொல்லுகிறாரே அந்த ஒரு வார்த்தை பிடித்து கொள்ளுங்க அண்டவரை பின்மாறி இருக்கிறாங்கப்பா ஆனா உங்க சகோதரன் சொல்றீங்களே நான் போய் சொல்ல போறேன் நான் சொல்லுவேன் அப்பா நீங்க இன்னும் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறீர் என்று சொல்லுவேன் ஆண்டவரை வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன மகா பிரதான ஆசாரியரே ஏ நான் உண்மை சொல்லுவேன் அப்பா ஹாலலூயா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கொடுத்த கட்டளை நீ சொல்லு நீ சொல்லு சொல்லும்படி அவருடைய சீஷருக்கு சொல்லு ஹாலலூயா இயேசுவை நீங்கள் சொல்லுவதோடு கூட தேவ ஊழியத்தை நீங்கள் செய்வதோடு கூட அநேகரை அந்த பாதையில நடத்துங்க அழைக்கப்பட்டவர்கள் யார் யார் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து தருவார் தீர்க்க தரிசனம் அவங்களோட கூட சும்மா நீங்க போய் பேசுவீங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஊழிய அழைப்பு உங்க வார்த்தையினால உறுதிப்பட போகுது ஹாலல்லூயா ஹாலல்லூயா அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள் தலமா

நான் நான் இருந்தே சொல்லுவேன் சில நேரம் ஏதோ விஷயத்தினால நீங்க தடைப்பட்டு இருக்கலாம் பெரிய மாணவர்களே ஏதோ யாரோ சொன்ன வார்த்தை நம்ம கத்தருக்காக ஒரு காரியம் இறங்கி செய்ய போறோம் ஒரு தடை வரதான் செய்யும் ஏன்னா நீங்க பிசாசுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறீங்க அந்த போர்க்களத்தில் போறதுனால சத்தம் வந்து நேரையா வரட்டிடுவோம் ஆனால் யார் மூலமாவது ஒரு வார்த்தை நம்முடைய வீக் பாயிண்ட் அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான் ஒரு சோர் சோரப் பண்ணுகிற வார்த்தை கொண்டு போட்டுருவான் ஒரு சோர்பான ஒரு செயல் நடந்து போகும் உடனே நம்ம பின்வாங்கி விடுவோம் அப்படி பின்வாங்கி இருக்கிறீங்களா இயேசுவை சொல்லுவதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறீர்களா உங்களுக்காக தான் பரிந்து பேசுறார் ஹால லூயா நான் சொல்லுவேன் அப்பா நான் உங்களை சொல்லுவேன் பின்மாற்றமா இருக்கிறவங்கள உங்க வார்த்தையை சொல்லி மறுபடி உங்க பக்கத்தில் கொண்டு சேர்ப்பேன் அப்பா உங்களை சந்திக்கும்படி கொண்டு சேர்ப்பேன் ஆண்டு வரேன் தேங்க்யூ லாட் கத்துடைய ஊழியத்துக்கு அழைப்பு பெற்றவர்களை அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டு வரேன் அவர்களுக்கு உங்களை குறித்து தைரியப்படுத்தி சொல்லுவேன் அவங்க என்ன நிலைமையில இருந்தாலும் ஓலா நான் உங்களுடனே கூட உலகத்தின் முடிவு பரிந்தம் இருக்கிறேன் என்று சொன்னீர் அது அது போதுமாண்டவரை நீர் என்னோடு இருக்கிறீர் நான் உங்களை பற்றி சொல்லுவேன் அப்பா உங்களை சொல்லுவேன் ஹால லூயா கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் தேங்க் யூ லா தேங்க் யூ லா தேங்க் யூ லா உண்மை குறித்து சொல்லுவதை எவ்வளவு விரும்புகிறீர் அதிலும் என் வாய் சொல்லும்படி நான் சொல்லும்படி நீ விரும்புகிறீரே அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா நாங்கள் உம்மை சொல்லுவோம் நாங்கள் உண்மை சொல்லுவோம் நாங்கள் உண்மை பிரகடனப்படுத்துவோம் அப்பா உண்மை சொல்லுவோம் ஆண்டவரே தேங்க்யூ லாட் எங்கள் பரலோகத்தின் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மகிழ்ச்சியான பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாங்கள் போய் சொல்ல வேண்டும் என்று நீர் எங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர் அதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் அப்பா தேவன் எங்களுக்கு இறங்கி செய்த நன்மைகளை தேவன் எங்களுக்கு இறங்கி செய்த பெரிதும் சிறிதுமான எல்லா காரியங்களையும் உங்களுடைய நாமம் மகிமைப்படும் படிக்கு அநேகருக்கு சொல்லுவோம் ஆண்டவரை அவர்களும் உண்மை ரட்சிக்கும் உண்மை விசுவாசிக்கும்படியாக உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை நடத்துவோம் அப்பா அப்பா உண்மை விட்டு ஒரு காலத்தில் உண்மை நேசித்த பிள்ளைகள் உம்மை விட்டு இப்போது வழி விலகி இருக்கிறார்கள் உண்மை மறந்து இருக்கிறார்கள் ஆண்டவரை அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கும் சொல்லுவோம் அப்பா நீர் இன்னும் அவர்களுக்காய் பறிந்து பேசி கொண்டு இருக்கிறீர் ஆமே அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் சொல்லும் போது அவர்களும் உண்மை மறுபடி விசுவாசித்து உம் மண்டை வருவார்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அப்படியே சீஷர்களுக்கு உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர்கள் கத்துடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் உடைய சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா அந்த பணிகளை செய்யும்படிக்கு அவர்களை உற்சாகப்படுத்துவோம் ஆண்டவரை போய் சொல்லுவோம் எங்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டீரே அப்பா இன்றைக்கு நாங்கள் போய் சொல்லுவோம் ஆண்டவரை அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக நீர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் உம்மோடு கூட உம்முடைய சேவையிலே நாங்கள் உழைப்போம் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் எங்களை உடைய ஆசீர்வாதத்தின் பாதையிலே விசேஷமாக அநேகருக்கு சொல்லுகிற கிருபையினால் நிரப்பி அந்த மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பி நடத்துவீராக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என்ன துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அல்லேலூயா அலே லுயா அலே அவருக்காய் போய் சொல்லும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்